வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சோக் பிட் அமைப்பதற்கு இவ்வளவு பெரிய குழியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பெரிய குழி தான் எடுக்கணும். ஒரு சில இடங்களில் 2 அடி 3 அடி தோண்டிட்டு சோக் பிட் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சீக்கிரமாக நிறைஞ்சிரும், தண்ணி கீழே பூமிக்குள்ளே வாங்காது. ஆனால் எப்படி செய்யணும்னா, ஒவ்வொரு இடத்துலையும் மண் வாகு வித்தியாசப்படும். இப்போ எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரையில் 1-5 அடி 6 அடி வரைக்கும் களிமண் வரும், கரம்ப மண். அதுக்கு கீழே தான் வந்து சுக்காம்பாரன்னு சொல்லுவோம், நல்லா கிராவல் மண் வரும், நல்லா கட்டியான மண். இந்த கட்டியான மண்ணில் வந்து எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். ஒரு அடி 2 அடி வரைக்கும் எடுத்துட்டோம்னா டெய்லி 1-20 குடம் தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம், பூமிக்குள்ளே போயிடும். ஆனால் அளவாக வந்து நம்ம தோண்டிட்டு தண்ணி வாங்கணும்னா வாங்காது. அதனால் வந்து நல்லா ஆழமாக தோண்டி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து மேலே வரைக்கும் கல் அள்ளி போட்டுட்டு மேலே வந்து பைப் லைனை கொடுத்துட்டு மேலே சாக்கை வச்சு மண்ணை போட்டு மூடி விட்டுருங்க, நல்லா தண்ணி வாங்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.